கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணன் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி எரோமியா 17 அதில் 7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்தில் அநேக நம்பிக்கைகள் இருக்கிறது, அநேகரை அநேகர் பின்பற்றுகிறது உண்டு. ஆனாலும் வேதத்துல சொல்லப்படுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. நாம் பல நேரங்கள்ல மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்மோடு கூட இருக்கிற நம்மை நேசிக்கிறவர்கள் மேலே நாம் அதிகமாக நம்பிக்கை வைப்பதுண்டு. சில நேரம் அந்த நம்பிக்கை நமக்கு பலன் கொடுக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது நலம். அப்ப சுவாசமுள்ள மனுஷர்கள் மேல் வைக்க நம்பிக்கை ஒரு நாள் நிச்சயமாக அது பொய்த்து போய்விடும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரித்த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் பாக்கியவன். பாக்கியவன் என்றால் அவன் பாக்கியம் பெற்றவன் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இங்கு நாம் வேதத்துல ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இங்கு ஆபிரகாம் சாரா என்ற ஒரு குடும்பத்தை இங்கு பார்க்க முடியும். இவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள். ஆனால் இவர்களுக்கு பல ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியம் இல்லாதது நிமித்தமாய் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தேவை என்பதற்காக தன்னுடைய வீட்டில் வேலைக்காரியாகிய ஆகார் என்ற ஒரு பெண்ணை சாராய் தன் கணவனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக ஒரு பெண்ணை நியமிக்கிறாள். அந்த ஆகாருக்கு ஆகாள் கர்ப்பவதி ஆகி அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக அந்த ஆகார் வீட்டை விட்டு ஓடி வேதம் சொல்லுகிறது 16:7 வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தருன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, முதலாவது சாராய் ஆபிரகாமின் மேல அதிக நம்பிக்கை வைத்திருக்க தன் எஜமானாகிய ஆபிரகாம் தன்னை மறுமணி ஆட்டியாகி வைத்தபடியினாலே தன்னுடைய முழு நம்பிக்கையும் மனுஷனாகிய ஆபிரகாமின் மேலே அவளுக்கு இருந்திருக்கும். ஆனால் சூழ்நிலை காரணமாக அவள் போகிற நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அந்த வனாந்திரத்தில் அவளை சந்தித்து அவளிடத்தில் சொல்லுகிற காரியம் நீ உன் எஜமானாகிய அந்த ஆபிரகாமின் வீட்டில் சாராயின் வீட்டில் நீ அடங்கி இரு என்று சொல்லி அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்த பிறகு அவள் நம்பிக்கையோடு என்ன பண்ணுகிறாள், எந்த வீட்டிலிருந்து அவள் ஓடினாலோ அதே எஜமான் வீட்டிற்கு மறுபடியும் சென்று அவர் மேல நம்பிக்கை வைத்து அவர் மேல நம்பிக்கை கொண்டிருந்து அந்த வீட்டிலே அவள் வாசம் பண்ணி கொண்டிருந்தாள். சரியான காலம் வந்தபோது அவளுக்கு தேவன் வாக்கு கொடுத்தபடியே ஒரு ஆண் பிள்ளை அவள் பெற்றெடுத்தாள். அவருக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னதன் பிறகு இஸ்மவேல் என்று பெயரிட்டார்கள். அது பூமியிலே ஒரு பலத்த ஜாதியாகவே கர்த்தர் மாற்றினார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையில் எந்த இடத்தை விட்டு எந்த எஜமான் வீட்டை விட்டு ஓடி வந்து மறுபடியும்
அந்த எஜமான் வீட்டுக்கு அவள் திரும்பி போவதற்கு ஒரே ஒரு காரணம், அவள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாள். கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்டிருந்தபடியினாலே ஒரு மிகப்பெரிய ஜாதியை கர்த்தர் உருவாக்கினார். வளைகுடா அரபு நாடுகள் இருக்கிற மக்கள் எல்லாமே இந்த இந்த ஆகாருடைய சந்ததி தான். அப்படி பாருங்கள், கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல மனிதர்கள் மேல நாம் நம்பிக்கை வைப்பதுண்டு, இல்ல நாம் சேர்ந்த வேலைகள் ஏதோ ஒரு விதத்துல நாம் நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். திடீரென அந்த நம்பிக்கை நாம் வாழ்க்கையில இழந்து போகும்போது நாம் செய்வது அறியாமல் திகைத்து விடுகிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமா? கர்த்தரை மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். இந்த உலகத்தை நான் நம்பி வாழ முடியாது. பாருங்கள், எங்க பார்த்தாலும் உலகத்திலே பயங்கரமான பேரழிவுகள், ஆபத்துகள், நம்பிக்கை துரோகங்கள், தொழில் பார்ட்னர் திடீரென்று நாம் நன்றாக தொழில் செய்து கொண்டிருப்போம், அந்த மனிதர்கள் மேலே நம்ம நல்ல நம்பிக்கை வைத்திருப்போம், ஆனால் அந்த நம்பிக்கை விரோதமே அவர்கள் செய்து விடுவார்கள். குடும்பத்துல பாருங்க, அநேக நேரத்துல நாம் அநேகரை நம்பி இருப்போம், ஆனால் அங்கேயே நமக்கு நம்பிக்கை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. இந்த நேரத்தில் நம்ம யாரை நம்பி வாழ வேண்டும்? கர்த்தரை நம்பிக்கையாய் வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கலாம், கர்த்தரை கூட நம்மளால நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனாலும் இந்த ஆகார் என்ன பண்ண, மறுபடியும் எஜமானாகிய ஆபிரகாமை அவர் நம்பி போகவில்லை, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்பி அவள் போயிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தாள். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரம் நான் நம்பிக்கை இழந்து போவதுண்டு அல்லவா? பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளும் போது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக செயல்படும் போது, என்னால என் நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கையில் இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இனி எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, என் கணவனை நம்பி நம்பிக்கை இல்லை, மனைவின் மேல் நம்பிக்கை இல்லை, உறவுகள் நம்பிக்கை இல்லை, நீங்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறீர்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் வானத்தை பூமி அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவ வேதத்துல எத்தனையோ மனிதர்கள் நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக அந்த நம்பிக்கை அவர்களை ஒரு நாளும் கைவிடவில்லை. வேதத்தில் எத்தனை சாட்சிகளை பார்க்கலாம், தாவீது என்ற மனிதனை கூட பார்க்கலாம், தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பல நெருக்கங்கள், பல சஞ்சலங்கள் மத்தியில அந்த மனிதன் கர்த்தரையே நம்பியிருந்தான், கர்த்தர் மேலே நம்பியிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நான் நம்பிக்கை இழந்து போகிற நேரத்துல நாம் நம்ப வேண்டிய ஒருவர் உண்டு, அது கர்த்தர். பாருங்க, அவரை நம்புகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பாக்கியவான் என்று. அவன் பாக்கியம் பெற்றவன், அவனுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆகாரை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்த தேவன். அவர் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது உங்களை நிச்சயமாகவே கர்த்தர் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் வீணாகி போவதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிறதில்லை. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பலாம், எந்த நெருக்கத்திலும் கர்த்தரை நம்பலாம், எத்தனை வேதனையான சூழ்நிலையிலும், நம்ப முடியாத சூழ்நிலையிலையும் நம் தேவனாகிய கர்த்தரை, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, அந்த மகிமையுள்ள தேவனை, அந்த மகத்துவமுள்ள தேவனை நம் வாழ்க்கையில் நம்பும் போது அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு ஏதுவாக அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிக்கிறார். ஆகாரை பெருக பண்ணின தேவன் உங்களையும் பெருக பண்ணுவார், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா, நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, ஒரு நேரத்தில் ஆகார் தன் எஜமானாகிய ஆபிரகாமை நம்பியிருந்தாள், ஆனால் சூழ்நிலை அவளுக்கு எதிராக இருந்தபோது அந்த வீட்டை விட்டு அவள் ஓடி வனாந்திரத்துல இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய தூதனானவன் அவளை சந்தித்து அவளுக்கு வாக்கு கொடுத்து அந்த வார்த்தையின்படி அவள் அடங்கி இருந்த போது அவள் சந்ததியை நீர் பெருக பண்ணினீர். இந்த நாட்களிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில யார் யார் இருந்தாலும் இந்த நாளிலும் அவர்கள் உம்மை நம்பும் போது கர்த்தர் அவர்களை நிச்சயமே ஆசீர்வதிப்பீரப்பா. உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவங்க வாழ்க்கையில நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கலாம்,
இனி நம்பிக்கையே இல்லை என்று கூட சொல்லலாம். நான் என் நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், நான் நம்பிக்கை வைத்த எல்லாமே எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்மை நம்புகிற ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆகவே உம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தும். உம்முடைய கிருபை ஆகாரை ஆசீர்வதித்தது போல, அவருடைய சந்ததியை பெருக பண்ணது போல, உம்மை நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு சந்ததியையும் நீர் பெருக பண்ணும். ஆசீர்வதியின் கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நண்பின் பரலோக பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். God bless you. மாறாத கிருபை.
கேட்ட தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்திருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகள்ல மதியம் 1 மணி முதல் 1:15 மணி வரைக்கும் நம்முடைய அதிசயம் டிவியில ஒளிபரப்பாகிறது. நீங்க இதை பார்த்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒவ்வொரு மாதமும் முதல் வார சனிக்கிழமைகள்ல காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் விடுதலைக்காக ஜெபிக்கிற விடுதலை உபவாச ஜெப கொடுகை சென்னை பகுதியில நடைபெற்று கொண்டு வருகிறது. நீங்க உங்க குடும்பத்துல போராட்டங்களோடு பிசாசின் கட்டுகளோடு திருமண தடை நீங்கும்படி அல்லது கர்ப்பத்தின் கனி கிடைக்கும்படி போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த கூடுகையில கலந்து கொண்டு விடுதலை பெற்றுக் கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நம்முடைய யூடியூப் வலைத்தளமாகிய யுனைடெட் பிரேயர் வாரியர்ஸ் என்கிற வலைத்தளத்துல அனுதின மன்னா தேவ செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. நீங்க இதை பார்த்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அதனை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஜெப தேவை ஏதேனும் இருக்கும் என்றால் அதனையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கீழ்கண்ட இந்த முகவரியில நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.